இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலாண்ட், வழுதாவூர் ரோட், உஸ்தேரி, பத்துக்கல்லு, புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 13வது நாள் கூட்டம் மார்ச் 27 தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 13வது நாள் கூட்டம் மார்ச் 27 தேதி திங்கட்கிழமை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைத்தார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். மேலும் வினா விடை மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வில்லையனூர் குடிநீர் பிரிவு நெட்டப்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மார்ச் 28 தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. வில்லையனூர் குடிநீர் பிரிவு நெட்டப்பாக்கம் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மார்ச் 28 தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரையில் நெட்டப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு காசநோய் தடுப்பு திட்டமும் மாநில ஓவிய மன்றமும் இணைந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் 19ஆம் ஆண்டு காசநோய் தடுப்பு விழாவை நடத்தியது. புதுச்சேரி அரசு காசநோய் தடுப்பு திட்டமும் புதுச்சேரி மாநில ஓவிய மன்றமும் இணைந்து புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் 19ஆம் ஆண்டு காசநோய் தடுப்பு விழாவை நடத்தியது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில காசநோய் தடுப்பு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நோக்க உரையாற்றினார். ஓவிய போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு மைய இயக்குநர் அருட்பணி அந்தோணிசாமி அடிகளார் பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளை ஓவியர் தொகுத்து வழங்கினார். ஓவிய மன்ற தலைவர் நிறைவாக நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை அலுவலர்களும் ஓவியப்பள்ளி ஆசிரியர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கோடை வெயிலை தணிக்க காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் யானை தினந்தோறும் குளத்தில் ஆனந்த குளியலில் ஈடுபட்டு வருகிறது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற சனீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனி பெயர்ச்சியின்போது லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அவ்வாறு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் வாசலில் நிற்கும் கோவில் யானை பிரகதிக்கும் பழம் பிரசாதம் கொடுத்து ஆசிர்வாதம் வழங்குவது வாடிக்கை. கோவிலில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் பூஜைகளில் கோவில் யானை பிரகதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கி வருகிறது. யானையை தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் கோவில்களுக்கு சொந்தமான சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளிக்க வைக்கப்படுகிறது. தற்போது சுட்டரிக்கும் கோடை வெயில் தொடங்கியுள்ளதால் யானை பிற்பகல் நேரத்தில் குளத்தில் போகும் வழியை எட்டி பார்த்து வந்தது. இதனை அறிந்த பாகன்கள் கோவில் நிர்வாக அதிகாரியிடம் அனுமதி பெற்று வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக அதிக நேரம் குளிப்பதற்கு ஏற்பாடு செய்தனர். தினமும் காலை மாலை வேளையில் தலா 1 மணி நேரம் குளத்தில் குளிக்கும் யானை தற்போது கூடுதல் மகிழ்ச்சியில் மணிக்கணக்கில் குளத்தில் குதூகல குளியல் போட்டு வருகிறது. குழந்தை போல் யானை குளத்தை விட்டு வெளியேற மறுத்து குளியலில் ஆர்வம் காட்டி வருகிறது. தும்பிக்கையால் தண்ணீரை உடலில் இறைத்து உற்சாகம் அடைகிறது. யானையின் இந்த குளியலை கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக கண்டு களிக்கின்றனர். இந்த காட்சியினை சிலர் செல்போன்களில் படம் பிடித்து வாட்ஸ்அப் குரூப்பிலும் அனுப்பி வருகின்றனர். முத்து சில்கோஸ் வழங்கும் வருடாந்திர தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு 20 முதல் 50% வரை தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி சிக்னல் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி.